அடுத்ததாக நம்ம லால் சலாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கக்கூடிய மூன்று நபர்களை மேடைக்கு அழைக்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த நபர்கள், அவ்வளவு கதாபாத்திரங்கள் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்பாக நல்ல கேட்டு லெட்ஸ் வெல்கம் அண்ணன் தம்பிராமை அவர்கள், விவேக் பிரசன்னா அவர்கள், தங்கதுரை அவர்கள், மூவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். கடந்த 10 வருடங்களாக தமிழ் சினிமாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய சுபாஸ்கரன் முதலாளி அவர்களுக்கு வணக்கம். சுபாஸ்கரன் ஐயா அவருடைய தானை தளபதி தம்பி தமிழ்குமரன் அவர்களுக்கு வணக்கம். இந்த விழாவின் நாயகன் ஏ ரஹ்மான் சார், இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை கடந்த 25 வருடங்களாக 2 பேர் அடுத்த தலைமையினுடைய ரோல் மாடலாக இருக்கிறார்கள். ஒரு சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் சார். தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்க தம்பி விஷ்ணு விசால், வெற்றி என்று தேவதையை விரட்டி விரட்டி துரத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி விக்ராந்த், அடுத்ததாக இந்த படத்தினுடைய இயக்குனர் அருமை சகோதரி ஐஸ்வர்யா. ஒரு சுதா குங்குராவுக்கு பிறகு ஒரு பெண் என்றால் சாந்தமாகத்தான், சாத்வீகமாகத்தான், ஃபீல் குட் மூவி மட்டும்தான் இயக்க முடியும் என்ற அந்த தளத்தை உடைத்து நொறுக்கி ஆணுக்கு சமமாக ஒரு பிரமாதமான ஒரு படத்தை இயக்கியுள்ளார். முரட்டு உழைப்பு. அதற்கு அடுத்ததாக இவர் ஏன் சூப்பர் ஸ்டார், 1970களே தமிழ்நாட்டிலே கருப்பு என்றால் வெறுப்படித்து தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த இந்த தமிழ் கூட்டத்தை சிவாஜிராவ் கெய்க்வாட் என்ற ஒரு இளைஞர் வந்து ரஜினிகாந்தாக மாறி கருப்பு என்றால் திராவிடத்தினுடைய நினைப்பு விருப்பு என்று மாற்றி காட்டி இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை உடைத்து நொறுக்கிய காரணத்தால் சூப்பர் ஸ்டார். உங்களை எப்போதும் வாழ்த்திக் கொண்டே இருக்கும். வாழ்வாங்க வாழ்வீர்கள். நன்றி. சூப்பர். அவர் மிகப்பெரிய கைத்தறல் பசு தம்பிராமேனன் அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சில எல்லா படங்களும் பொழுதுபோக்குக்கான ஒரு அம்சமா இருக்குங்கிறது பொதுவான கருத்து. பட் சில படங்கள் எல்லா காலகட்டத்திலும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். அதில் முக்கியமாக லால் சலாம் இடம்பெறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதற்கு முக்கிய காரணம் இந்த படத்தினுடைய ஆழமான கருத்து, அதில் உள்ளடக்கியக்கூடிய சமூகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் தான் இந்த படத்தில் முக்கியமான காரணங்கள். தேங்க்யூ ஸோ மச், இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே லால் சலாம் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான படம். ஐஸ்வர்யா மேம், ஒரு 2000 பேர் க்ரௌடு பரபரப்பாக இருக்கும், என்ன பிரச்சனை ஆகிடுமோன்னு தோணும், ஆனால் அந்த க்ரௌடை அழகாக சிங்கிள் உமனாக அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணதில். ஆக்சுவலி எல்லாருமே என்னை வந்து ஒரு காமெடியாக தான் பார்ப்பாங்க, காமெடினா பார்ப்பாங்க. ஐஸ்வர்யா மேம் என்ன ஒரு கேரக்டராக பார்த்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா மேம். எல்லாருமே லைக் பண்ணுற மாதிரி பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறது நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் தான். சுபாஸ்கரன் சாருக்கு தேங்க்யூ சார், தமிழ்குமரன் சார் தேங்க்யூ சார். இந்த லால் சலாம் படத்தில் எனக்கு 2 நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, அது விஷ்ணு விசால் சாரும் விக்ராந்த் சாரும். 2 பேருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேற லெவல் ஆர்டிஸ்ட். தலைவர் மும்பையில் ஷூட்டிங்கில் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அப்படி கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி நடந்து வந்தார். என்ன ஒரு ஸ்டைலா சிங்க மாதிரி நடந்து வந்தாரு, வேற லெவல். அப்படியே எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு பார்க்கும் போது. அந்த அளவுக்கு தலைவரை பார்த்து அப்படியே ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படியே இது ஆயிட்டேன் நான். தலைவர் படத்துல நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த லால் சலாம் படத்துல தலைவரை நீங்க முள்ளும் மலர மாதிரி கிளாஸாகவும் பார்ப்பீங்க, பாஷா மாதிரி மாசாவும் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.